Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara திருப்புகழ் கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ற பக்தர் சென்னை மயிலாப்பூரில் இருந்தார். அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பெரியவாளிடம் அபாரமான பக்தி உடையவர்கள். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களை பிரபலமாகி கொண்டிருந்தவர்களில் கிருஷ்ணசாமி ஐயரை குறிப்பிட்டு சொல்லலாம். அவருடைய மனைவிக்கு காசநோய் வந்து கடுமையாகிவிட்டது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள மதனப்பள்ளி காசநோய் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தாள். பெரியவாள் கால்நடையாக காசி யாத்திரைக்கு புறப்பட்டு மதனப்பள்ளியில் தங்கியிருந்தார்கள். இவ்வளவு அருகில் வந்திருக்கின்ற பெரியவாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பேராவல் அம்மையாருக்கு. ஆனால் உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை. தன்னுடைய கடைசி மூச்சு இந்த படுக்கையில்தான் என்பது அம்மாளுக்கு தெரிந்தே இருந்தது. யமன் வருவதற்கு முன் சங்கரரை பார்த்துவிட்டால் எவ்வளவோ ஆறுதலாக இருக்கும். பாழும் உடம்பு படுக்கையில் புரளக்கூட முடியாமல் இருக்கிறது. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். திருப்புகழ்மணி ஐயரின் சம்சாரம் மிகவும் அபாயகரமான நிலையில் இருக்கிறாள் என்று செய்தி பெரியவாரிடம் தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை பார்க்கும் சம்பிரதாயம் ஸ்ரீமடத்தில் இல்லை. ஆனால் இது ஸ்பெஷல் கேஸ். திருப்புகழை தமிழ்நாட்டில் பரப்பிய முருக பக்தரின் சம்சாரம் சுத்தாத்மா. மருத்துவமனை அதிகாரிகளின் சிறப்பு அனுமதி பெற்று அம்மையார் படுத்து கொண்டிருந்த கட்டில் வரை பல்லக்கிலேயே சென்று தரிசனம் கொடுத்தார்கள் பெரியவாள். இது முன்பின் நடந்திராத அபூர்வ நிகழ்ச்சி. பெரியவாள் தரிசனம் கிடைத்ததில் அம்மையாருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நான் கனவில் கூட இதை நினைத்து பார்க்கவில்லை. பெரியவாளே வந்தாளே என்று ஈனஸ்வரத்தில் சொல்லி சொல்லி கண்ணீர் மல்கினாள். தரிசனத்துக்கு முந்தைய நிமிடம் வரை மனம் சோர்ந்திருந்த அந்த அம்மையார் பின்னர் எப்போதும் மனத்தெம்புடன் காணப்பட்டாராம். சில நாட்களுக்குள்ளாகவே யமதூதர்கள் வந்தார்கள். நான் எப்பவோ ரெடியாயிட்டேனே என்று சந்தோஷமாக பதில் சொல்லியிருப்பார் அம்மையார். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara